நீலகிரி அருகே படுகர் தின விழாவை அவ்வின மக்கள் பாரம்பரிய உடையணிந்து நடனமாடி கொண்டாடினர். கோத்தகிரி அருகே நட்டக்கல் பகுதியில் பொறங்காடு சீமை படுகர் நலச்சங்கம் சார்பில் படுகர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் பங்கேற்ற அனைவரும் தங்களது பாரம்பரிய வெள்ளை ஆடை அணிந்திருந்தனர். பின்னர் அவர்கள் தங்கள் பாரம்பரிய இசை கருவிகளை இசைத்து உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். நூல் விலை உயர்வு காரணமாக ஜவுளி தொழில் பாதிக்கப்படுவதால் உரிய நடவடிக்கைகளை எடுக்கக் கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி தமிழ்நாட்டில் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பருத்தி மற்றும் நூல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதனால் ஜவுளி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மூடப்படும் நிலை உருவாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக மக்கள் வேலையை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுத்து விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தொடர் மழை காரணமாக வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அமைந்துள்ள 11.50 மீட்டர் உயரமும் 261 மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்ட மோர்தானா அணை நிரம்பியது. ஆந்திர மாநிலம் பலமனேர் புங்கனூர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மோர்தானா அணை வேகமாக நிரம்பி தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. மேலும் தற்போது அணைக்கு 31 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் 31 கனஅடி தண்ணீரும் உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது. மோர்தானா அணை நிரம்பியதால் குடியாத்தம், கேவி குப்பம், லத்தேரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை கோயம்பேட்டில் 1 கிலோ தக்காளி 70 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் சில்லறை விலையில் 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விளைச்சல் பாதிக்கப்பட்டு வரத்து குறைந்துள்ளதால் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் தக்காளி மற்றும் காய்கறிகளின் விலை அதிகரித்து காணப்படுகிறது. அதன்படி இன்று 1 கிலோ தக்காளி 70 ரூபாய்க்கும் பீன்ஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வண்ண குடைமிளகாய் 250 ரூபாய்க்கும் பட்டாணி 170 ரூபாய்க்கும் அவரைக்காய் மற்றும் பாகற்காய் கிலோ 70 ரூபாய்க்கும் விற்பனையானது. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் கோணத்தில் மின்வெட்டு அணில் பிடிக்க 100 ரூபாய் என கவுண்டமணி செந்தில் காமெடி வரிகளுடன் வைக்கப்பட்டுள்ள திருமண போஸ்டர் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. திருமணம் என்றால் மணமக்களை பல கேரக்டர்களில் சித்தரித்து நண்பர்களால் போஸ்டர் பிளெக்ஸ் வைப்பது வாடிக்கையாகிவிட்டது. அந்த வகையில் இரணியல் கோணம் பகுதியை சேர்ந்த மின்வாரிய ஊழியர் ஒருவரின் திருமணத்திற்கு அவரது நண்பர்களால் வைக்கப்பட்டதுதான் இந்த பேனர். இதில் திருமண தம்பதியை குறவன் குரத்தி போல சித்தரித்து இரணியல் கோணத்தில் மின்வெட்டு, ஓ சாமியோ அணில் பிடிக்கணுமா அணில், ஒரு அணிலுக்கு 100 ரூபாய் தான் சாமி என்றும், அடங்கொக்க மக்கா உலகமகா தொழில்டா என கவுண்டமணியின் காமெடி விரிகள் தொடங்கி அதற்கு செந்தில் பதில் சொல்லும் வரிகளும் இதில் இடம்பெற்றுள்ளது. மதுரையில் உள்ள சில்லறை விற்பனை கடைகளில் தக்காளியின் விலை 100 ரூபாயை தொட்டது. மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட்டில் 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மழை காரணமாக விளைச்சல் பாதிக்கப்பட்டதால் தக்காளி விலை ஏறிக்கொண்டே செல்கிறது. மாட்டுத்தாவணி சந்தையில் 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். மொத்த வியாபாரத்தில் 15 கிலோ கொண்ட தக்காளி பெட்டி 900 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள Stay tuned and keep watching News Tamil.